தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு பேசினார். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையில் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பொதுவாக அவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் தவிர கூடுதலாக சிறப்பு ஊதியம் வழங்கப்படும் என்று கூறினார். பேரவையில் இன்று பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்ற போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு ஒரே வழி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதுதான் என்றும், இதை அரசின் உத்தரவாக ஏற்று கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், பதவியில் உள்ள பேரவை உறுப்பினர்கள் இறந்தால் அவர்கள் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். ஓய்வு பெற்ற உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அவர்களுக்கான மருத்துவ செலவுத் தொகை 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவித்த சில அறிவிப்புகளுக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருநெல்வேலியில் வீரன் வெள்ளையத்தேவனுக்கு வெண்கலச் சிலை அமைக்கப்படும், தூத்துக்குடி மக்களால் போற்றப்படும் ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாண்டஸின் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்ற அறிவிப்புக்கும், பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதி உதவித் தொகை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்புக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். கோவிட் 19 வைரஸ் தொற்று காரணமாக கடும் நெருக்கடிகளை சந்தித்து வரும் மக்களுக்கு உதவுவதற்காக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். நாகை மாவட்டத்தை 2 பிரித்து தமிழ்நாட்டின் 38th மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் உதயமாகியுள்ளது என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார். கடும் நெருக்கடிகளை சந்தித்து வரும் மக்களுக்கு உதவுவதற்காக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்படும், விலையில்லா அரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கூறினார். நடைபாதை வியாபாரிகளுக்கு 1,000 ரூபாயுடன் கூடுதலாக 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரேஷன் கடைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க டோக்கன் முறையில் பொருட்கள் வழங்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் இம்மாத ரேஷன் பொருட்களை ஏப்ரல் மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என்றார். ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், அவர்களுக்கு 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என்றும் கூறினார். ஆதரவற்றோருக்கு அவர்கள் இருக்கும் இடம் தேடி சென்று உணவு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நிர்வாக வசதிக்காகவும் மக்களுக்கு அரசின் திட்டங்கள் விரைந்து சென்றடைவதற்காகவும் நாகை மாவட்டத்தை 2 பிரித்து மயிலாடுதுறை புதிய மாவட்டமாக உருவாக்கப்படும் என்றும் அறிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொழில் பூங்காவில் முதல்கட்டமாக 610 ஏக்கரில் மருந்தியல் தொழில் பூங்கா சிஃப்காட் நிறுவனத்தால் 770 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மக்களால் மக்களின் தந்தை என்று போற்றப்படும் ராவ் பகதூர் குருஸ் பர்னாதீஸின் பிறந்த நாளான நவம்பர் 15 அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் என்றும், அந்நாளில் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். சென்னை கிண்டி கிங் நோய் தடுப்பு மருந்து நிலையத்திலுள்ள ஆய்வகம் உட்பட 5 மருத்துவ ஆய்வகங்களை மேம்படுத்த 110 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும், ஆபத்தான நிலையிலுள்ள நோயாளிகளை சிகிச்சைக்காக விரைந்து அழைத்துச் செல்ல ஏதுவாக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வான்வழி அவசர கால சேவை துவக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு உயர் கல்வி மன்ற வளாகத்திற்கு ஜெயலலிதா வளாகம் என்று பெயரிட்டு அங்கு அவருக்கு உருவச்சிலை அமைக்கப்படும். பணிக்காலத்தில் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெறும் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ நிதி உதவி 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார்.